குடஞ்சிட்ட மாதிரி தாங்க முடியாத வலியா இருக்கும் அந்த மாதிரி இருக்குறவங்களுக்கு அது மட்டும் இல்லாம இடுப்பு வலி கை கால் குடஞ்சல் எல்லாம் உங்களுக்கான ஒரு சத்தான ரெசிபி தான் பார்க்க போறோம் இது நீங்க ডেইলি ஒரு உருண்டை சாப்பிட்டீங்க அப்படி சொன்னா இந்த வலிகள் எதுமே இருக்காது இது குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணா சாப்பிடலாம் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு panல ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன் கூடவே 1 கப் அளவுக்கு ராகி மாவு அதாவது கேவூர் மாவு இருக்கலையா அது சேர்த்திருக்கேன் இப்போ நம்ம சேர்த்திருக்க மாவோட அளவு பாத்தீங்கன்னா ஒரு 200 கிராம் போல இருக்கும் இத நெய்யில வந்து மிதமான சூட்டுல நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்ல வாசம் வரும் அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க 2 ல இருந்து 3 நிமிஷம் போல வறுத்தீங்கன்னா வாசம் வர ஆரம்பிக்கும் அந்த சமயத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இப்போ இந்த கேழ்வரகு மாவு நெய்யில வறுபட்டு நல்ல வாசம் வருது இந்த சமயத்துல நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத ஒரு மிக்ஸி ஜார்க்கு மாத்திர போறேன் இத அப்படியே நீங்க சூடாவும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் இல்லன்னா கொஞ்சம் லைட்டா ஆற விட்டுட்டு அதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க இந்த ராகி மாவை வறுக்காம செஞ்சீங்க அப்படி சொன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்காது வறுத்து செஞ்சீங்கனா சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்டாவும் இருக்கும் இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரையோ அல்லது வெல்லமோ அல்லது கருப்பட்டியோ சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சக்கரை சேக்கறேன் கூடவே 1/2 கப் அளவுக்கு பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம் ஒரு 7-8 பேரிச்சம்பழம் சேர்த்தோம்னா சரியா இருக்கும் எந்த கப்பால ராகி மாவு சேக்கறீங்களோ அதே கப்பால சக்கரையும் பேரிச்சம்பழமும் சேர்த்துக்கோங்க இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி சேர்க்காமலும் செய்யலாம் சேர்த்தோம்னா ரொம்ப வாசனமானமா சூப்பரா இருக்கும் இப்போ ஒரு pan அடுப்புல வச்சிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன் நெய் உருகி வந்ததும் nuts சேர்த்து வறுக்க போறோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்திருக்கேன் 10-15 முந்திரி சேர்த்துக்கலாம் 5 பாதாம் சேர்த்திருக்கேன் ஒரு 10 போல பிஸ்தா சேர்த்திருக்கேன் இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்தே ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை மட்டும் நீங்க சேர்த்தாலே போதும் இப்ப வேர்க்கடலை மட்டும் தான் இருக்குதுன்னு சொன்னா அதை மட்டும் சேர்த்துக்கோங்க வேர்க்கடலையில புரோட்டீன் சத்து ரொம்ப நிறைஞ்சிருக்கு இப்ப முந்திரி மட்டும் தான் இருக்குதுன்னு சொன்னா முந்திரி மட்டும் சேர்த்துக்கலாம் சோ உங்ககிட்ட இருக்கிற நட்ஸ் மட்டும் நீங்க சேர்த்துக்கிட்டாலே போதும் இதெல்லாம் சேர்த்து தான் செஞ்சாகணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இப்ப நல்லா வறுபட்டு வந்துருச்சு மிதமான தீயில வச்சு தீஞ்சிடாம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பொன்னிறமா மாறி வரும் சோ இந்த சமயத்துல நம்ம எடுத்து இந்த வறுத்த நட்ஸ இந்த ஜார்க்குள்ளே சேர்த்துறலாம் வறுத்த நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கூட அரைச்சுக்கலாம் நான் வந்து பாதி நட்ஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம க்ரஷ் பண்ணிட்டு உருண்டை பிடிக்கும் போது சேர்த்தோம்னா பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்கும் அதனால வறுத்த நட்ஸ்ல இருந்து பாதி நட்ஸ் தனியா எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம மிக்சர் ஜாரை மூடிட்டு நல்லா வந்து அரைச்சு விட்டு எடுத்துடலாம் இதுல நம்ம நாட்டு சக்கரை பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கனால வேற எதுவும் சேர்க்கவே தேவையில்லைங்க இது உருண்டை பிடிக்கிறதுக்கு சரியான பக்குவத்துல இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு உருண்டை பிடிக்க முடியாத மாதிரி ட்ரையா இருந்துச்சுன்னா கூட 2 பேரிச்சம்பழத்தை சேர்த்து அரைச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டா உருண்டை பிடிக்க வரும் இப்போ நம்ம உருண்டை பிடிக்க வரதானே பிடிச்சு பார்க்கலாம் ஒருவேளை உருண்டை பிடிக்க வரல அப்படின்னு சொன்னா கொஞ்சமா வந்து பேரிச்சம்பழத்தை சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் எனக்கு வந்து கரெக்டா இருக்குது ஸோ இதே அளவுகளை நீங்களும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டா உருண்டை பிடிக்க வரும் இப்போ நம்ம அரைச்ச பவுடரை ஒரு பவுலுக்கு மாத்திரலாம் இது கொஞ்சம் சூடா தாங்க இருக்கும் ஓரளவுக்கு சூடா இருக்கும் போதே உருண்டை பிடிச்சிருங்க அப்பதான் ஈஸியா இருக்கும் இப்போ நம்ம வறுத்த நட்ஸ்ல இருந்து பாதி எடுத்து வச்சோம் இல்லையா இதை சின்னதா உரல்ல போட்டு ஒன்னும் பாதியமா இடிச்சுக்கலாம் இந்த மாதிரி இடிச்சிட்டு இதை நம்ம உருண்டை பிடிக்க போற அந்த மாவு கூட சேர்த்து பிசைஞ்சிடலாம் இந்த மாதிரி நட்ஸை ஒன்னும் பாதியமா இடிச்சு போட்டு உருண்டை பிடிக்கும் பொழுது பாக்குறதுக்கு அழகா இருக்கிறது மட்டும் இல்லாம சாப்பிட்றதுக்கும் இடையில இடையில கடிபட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்குங்க இப்போ நட்ஸை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு எந்த அளவுக்கு சைஸ் நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு சின்னதாவோ அல்லது பெருசாகவோ நமக்கு ஏத்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் இதை உருண்டை பிடிக்கும் போது நம்ம கையில நெய் எதுவும் அப்ளை பண்ண தேவையில்லைங்க ஆல்ரெடியே நம்ம இதை வறுக்கும் போது நெய் சேர்த்திருந்தோம் இல்லையா அந்த நெய்யை நமக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிக்கும் போது வெளியாகி வரும் அந்த நெய்யே போதும் ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் நெய் அப்ளை பண்ண தேவையில்லை பாருங்க இந்த மாதிரி அழகா நம்ம உருண்டை போட்டாச்சு ஸோ மீதம் இருக்கக்கூடிய மாவுல சின்னதாவோ பெருசாவோ எப்படி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்க எல்லா மாவையும் உருண்டை போட்டு வச்சுக்கலாம் இதை நீங்க 2 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் இதுல நம்ம சேர்த்திருக்க பொருள் எல்லாமே அவ்வளவு சத்தான ஆரோக்கியமான பொருளுங்க இதை நீங்க தினமும் ஒன்று சாப்பிட்டு வந்தீங்கன்னு சொன்னா இடுப்பு வலி கை கால் குடைச்சல் முதுகு வலி இதெல்லாம் எதுவுமே இல்லாம காணாம போயிடும் இதை குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணா சாப்பிடலாம் சுகர் பேஷண்ட் பிபி பேஷண்ட் இப்படி யார் வேணா சாப்பிடலாம் இதுல முழுக்க முழுக்க சத்தான பொருள் மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி இதை நீங்க எந்த டைம்ல வேணா சாப்பிடலாம் காலையில சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு 2-3 கூட கொடுக்கலாம் குழந்தைங்களோட எலும்பெல்லாம் இப்பல இருந்தே ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் சத்தான பொருளா இருந்தா சாப்பிடறதுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்காதுன்னு சொல்லி